அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேரளா பீஃப் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீட் மேக்னேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி இது 1 ஹவர் நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். ஒன் ஹவர் நல்லா மேக்னேட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், பட் நோ இஷ்யூஸ். இந்த மீட்டை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மீட்டுக்கு தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணி இது வந்து நல்ல விசில் விட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் 7 விசில்ஸ் விட்டோம். உங்களுக்கு உங்கள் மீட் எந்த அளவுக்கு குக் ஆகணும் அப்படின்னு சொன்னி நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கோக்னட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அந்த ஃப்ளேவர் வராது. ஸோ கோக்னட் ஆயில் ஆட் பண்ணி அது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கோக்னட்டும் இதில் ஆட் பண்ணி அது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மீட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த மீட்டை நீங்கள் குக்கரில் பாயில் பண்ணும்போது அதில் எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயே வச்சு அந்த வாட்டர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கேரளா பீஃப்க்கு பெஸ்ட் காம்பினேஷன் பொராட்டா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே செய்ய தெரிஞ்சுதான். ஆனால் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கு 1 எக், 1 டேபிள்ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, வெது வெதுன பாலும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான மாவு ஆட் பண்ணி நம்ம மில்க்கும் எக்கும் விஸ்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் ஓரளவு கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியும் ஆட் பண்ணால் நம்ம பொரோட்டா இன்னும் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நல்ல சூப்பர் டவ் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஆயில் எல்லாம் அந்த மாவு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி இன்னுமே சூப்பர் சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் இந்த ஆயில் ஆட் பண்ணோம். ஃபைனலாக மேலே கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நம்ம டவ் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம ஊற வச்சுட்டு இன்னும் பார்த்தோம் இன்னும் சூப்பர் சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் நம்ம சும்மா கை வச்சாலே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்மளுக்கு தேவையான பால்ஸ் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஒரு ரோலர் வச்சு நல்லா சூப்பராக ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியில் என்ன ஒருத்தராக நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்.